வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லாரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும், அதை தான் எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகணும்னா, சுண்டக்காய் வத்தல். இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வத்தல் போட போகிறோம்ப்பா. வத்தல் போட்டு இதை காய்ஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வத்த குழம்பு வைக்கிறது நான் சொல்லித்தரேன், சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த சுண்டக்காவை எப்படி வத்தல் போடுறதுன்றதை பார்க்கலாம். அது சுண்டக்காய் வத்தல் போடுறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எல்லாருமே அது வந்து மோரில் தான் உறுப்பாங்க. இப்போ வந்து தயிர் இருக்குது, தயிரை நான் வந்து மோரை அடிச்சுட்டு அதுலேருந்து நான் வந்து கலந்து தான் போட போகிறோம், சரிங்களா? நம்ம வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள், கல், உப்பு, அவ்வளோதான்ப்பா நமக்கு இது வத்தலில் தேவையான பொருள், சரியா? இப்போ நம்ம வந்து சுண்டக்காவை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து அஞ்சு நாள் இது ஊறுக்காய் கூட நான் காய வச்சுட்டேன்ப்பா. ஊறுக்காய் சட்டி கூடிய இதை எத்தனை நான் வெயிலில் காய வச்சேன், கிட்டத்தட்ட ஆறு நாள் காஞ்சிச்சுப்பா. அஞ்சு நாள் காய்ஞ்சாவே போதும், இருங்க நான் காமிக்கிறேன் கிண்டி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வந்து ஆறு நாள் காய வச்சுருக்கோம். நம்ம வந்து இதை கிண்டி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? பிசு பிசுப்பு இருக்குது. எல்லாருமே நம்ம சுண்டக்காய் வத்தல் வந்து நல்லா காய வச்சு நல்லா சுண்டன பிறகு தான் நீங்கள் வந்து சுண்டக்காய் வத்தல் போட்டு வத்த குழம்பு வச்சுருப்பீங்க இல்லையா. நான் வந்து பாருங்கள், அந்த பசுப்பசுப்பு, அதாவது ஈர பசுப்பசுப்பு இருக்கும்போதே சுண்டக்காய் வத்தல் குழம்பு. இப்போ நம்ம இன்றைக்கி அஞ்சு நாள் ஆறு நாள் காஞ்சிச்சு, இப்போ நம்ம சுண்டக்காய் வத்தல் குழம்பு வைக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளுடைய சுண்டக்காய் வந்து நான் அஞ்சு நாள் ஆறு நாள் சொன்னேன் இல்லையா, நான் ஆக்சுவலாக அஞ்சு நாள்னால் கரெக்டாக இருக்கும்ப்பா. இப்போ நம்ம வந்து என்ன தான் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நம்ம வந்து காய வச்சுருந்தாலும் கொஞ்சம் தூசிலாம் போட்டிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிளாஸ் தண்ணியில் இதை கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு அப்படியே அள்ளிக்கலாம், சரிங்களா? இப்போ அடுத்தது குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம்ப்பா. தேங்காய்ப்பூ ரெண்டு டீஸ்பூன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து நாறு, அப்புறம் ஓடு எல்லாமே எடுத்துட்டு புளி. அப்புறம் பாருங்கள், இது வந்து அரிசி திப்பிலி மூணு பீஸு, அதுக்கப்புறம் வந்து சித்தரத்த ஒரு பீஸு, கடலப்பருப்பு, வாயுரங்கம், நிலாவரை, பலாவரை, அதுக்கப்புறம் சதக்குப்பை, இதுக்கப்புறம் மிளகு வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், இந்த சைடு ஜீரகம், விராலி மஞ்சள், அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் தோரம்பருப்பு, பெருஞ்சீரகம். இங்கே பாருங்கள் தாளிச்சை பத்திரி, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, தாளிச்சை பத்திரியில் ஒரு நாலு இலை எடுத்துக்கணும் போதும்ப்பா. தக்காளி பழம் ரெண்டு, ஒரு பட்டை, அஞ்சு அஞ்சு காஞ்ச மிளகாய் தான். ஸோ உங்களுக்கு வந்து நிலா வர பழம் வர புதுசாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அதை பற்றி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விரைவாக சொல்கிறேன். இப்போதைக்கு குழம்புக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்தாச்சுப்பா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் நாலு கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு எள்ளு எண்ணெய், குழம்பு மிளகாத்தூள், அவ்வளோதான். வாங்க நம்ம குழம்பு தாளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்கள், வானல் வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ வறுக்க வேண்டிய பொருளுக்கு வந்து ஒரு டீஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் ஊற்றாதீங்கப்பா, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் சொன்னல புளி, அப்புறம் மூணே மூணு பீஸு அரிசித்தி புளி, தேங்காய், சித்தரத்தம், கடலப்பருப்பு, வாயுரங்கம், நிலவரை, பலவரை, அஞ்சே அஞ்சு காஞ்ச மிளகாய், பட்டை, தோரம்பருப்பு, சதக்குப்பை, பெருஞ்சீரகம், வெந்தயம், மிளகு, விராலி மஞ்சள், மூணே மூணு தாளிச்சை பத்திரி, கருஞ்சீரகம், அவ்வளோதான்ப்பா. இதை வறுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் வறுத்துட்ருக்கேன்ப்பா. பாருங்கள் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் அடுப்பு சிம்மில் வச்சு வருங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம நல்லா அழகாக வறுத்தாச்சுப்பா. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே தட்டில் கொட்டிக்கலாம். சுடுது, ஒரு நேரம் குடிச்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வறுத்தது அப்படியே நான் காய வச்சு கொஞ்சம் ஆரட்டும் காய வச்சுருக்கப்பா. இப்போ அதே வானலில் தேவையான அளவுக்கு எள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதே வானலில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் வந்து எள்ளெண்ணெய் ஊற்றிட்டேன்ப்பா. இப்போ நம்ம அருந்து வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் முழுசாகவே போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தல்லாமல் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சொல்லியிருந்தாங்கல்ல, அதையும் நம்ம போட்டுக்கணும். நான் வந்து மோர் மிளகாவும் சரிப்பா, இந்த மாதிரி வத்தல்
சுண்டக்காய் வத்தல் இதெல்லாம் எது போட்டாலும் நான் வந்து முக்கியமாக என்ன செய்வேன்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுன்னா லைட்டாக தண்ணியில் அலசி கடக்கட்டு நல்லா வெயில் காயிற டைமில் அலசி எடுத்து போட்டுருவோம். ஏன்னா அதில் தூசி கொஞ்சம் படியும், ஏன்னா நம்ம மோர் ஊற்றுறோன்றதுனால. சரி, இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம் வாங்க. இப்போ கத்திரிக்காய் லைட்டாக வதங்கிடுச்சு, நம்ம லைட்டாக தண்ணியில் அலசணும்னு சொன்னோம்ங்களா, சுண்டக்காய் அதையும் போட்டாச்சு. ப்ளஸ் நல்லா வதங்கிட்டு இருக்கு, நம்ம வந்து வறுத்ததெல்லாம் மிக்சியில் போட்டாச்சு. இது கூட நம்ம கல் உப்பு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சிட்டோம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு போட்டிருக்கேன். ஒரு கரண்டி, கோழி கரண்டி அளவில் குழம்பு மிளகாத்தூள், நம்ம ரெண்டு தக்காளி பழம், இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் அரைச்சியாச்சுப்பா. அரைச்சதை நம்ம வந்து அப்படியே குழம்புல ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாருங்கள், கட்டியாக தான் வந்தது அரைச்சது. கொஞ்சமாக நான் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். இதை அப்படியே நம்ம எண்ணெய் கூட வதக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு எல்லாமே நம்ம போட்டாச்சு. அடுப்பு கொஞ்சம் ஆனில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது நம்ம வந்து வறுத்து அரைச்சது, அதனால் சட்டுன்னு அடி பிடிச்சிக்கும். நிதானமாக தான் செய்யணும், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டும் கொச்சோடனே கருப்பில் போட்டு நம்ம குழம்பு இறக்க வேண்டியதுதான்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஓரத்துலேயே அடுப்பு அடைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா முத்து முத்தாக முத்து கொதி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலையை போட போகிறோம். வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பா. வாங்க நம்ம சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் வந்து புடலங்காவும் பாவக்காய் வந்துச்சு, பொரியல் நான் பண்ணிட்டேன்ப்பா. நீங்கள் வந்து கேட்கலாம், கவிதா இந்த குழம்புல வந்து இவ்வளோ ஐட்டம்ஸ் போகிறோமே, குழம்பு நல்லாயிருக்குமான்னு. ஒரே ஒரு வாட்டி இதே மெத்தடில் நான் சொன்னது. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்கப்பா. என்கிட்ட கட்டி பெருங்காயம் ஆயிடுச்சு, அதனால் தான் நான் சேர்த்துக்க முடியல. ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சுண்டக்காய் வத்தல் வந்து நல்லா காய வச்சு சரசரன்னு எடுத்து வச்சு பத்த குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வத்தல் வந்து ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் காஞ்சி கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போதே எடுத்து நம்ம வந்து தண்ணியில் அலசிட்டு நம்ம குழம்பு வச்சோம்னா அதூர் விதமான டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. ஒரே ஒரு முறை இதை மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.